அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் இப்போ எப்படி இப்போ நவம்பர் 6 முடிஞ்ச டிஎன்பிசி ஃபீல்டு சர்வேயர் அண்ட் டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட்டு, இந்த போஸ்ட்டு வந்து எக்ஸாம் வந்து பார்ட் 1 நடந்து முடிஞ்சிருச்சு. தமிழ்நாடு ஃபுல்லாக 40,800 பேரோ 600 பேர் எழுதி முடிச்சிருக்காங்க. 692 பேரோ எழுதி முடிச்சிட்டாங்க. அதை முடித்து இந்த ரிசல்ட்டு எப்போ வரும் கமெண்டில் அதிகமாக கேட்கக்கூடிய க்வெஸ்சன் என்னென்னா, இந்த கட் ஆஃபு எப்போ, இந்த இதுக்கு என்ன கட் ஆஃபு, ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் எவ்வளோ கட் ஆஃப் இருக்கும், அதே மாதிரி இதை வந்து எப்போ ரிசல்ட் விடுவாங்கன்னு அதிகமாக என்கிட்ட கேட்கக்கூடிய க்வெஸ்சன். இப்போ இந்த ரிசல்ட் வந்து இப்போ போட்டுருவாங்க, அப்போ போட்டுருவாங்க, அடுத்து போட்டுருவாங்க அப்படின்னு உங்களை வந்து இது பண்ணக்கூடாது. ஸோ என்கிட்ட கேட்குற க்வெஸ்சன் அதுதான், எப்போ சார் ரிசல்ட் போடுவாங்க, நான் அடுத்து நான் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு. இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு சர்வேயர் எக்ஸாம் வந்து இந்த வருஷம் எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் அடுத்த வருஷம் வந்த அனுவல் பிளானரில் குரூப் 4 மட்டும்தான் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு சர்வே இருக்கான எந்த எக்ஸாம் பற்றி எந்த விதமான அறிவிப்பும் இல்லாமல் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து நடக்குமா, எவ்வளோ இயர் நடக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் என்கிட்ட கேட்ட அதிகமாக கேட்ட க்வெஸ்சன். இதுதான் கமெண்ட்லையும் என்கிட்ட கால் பண்ணி கேட்ட க்வெஸ்சன் என்னன்னா, இதுதான் ஃபஸ்ட்டு வந்து இது கட் ஆஃப் எவ்வளவு, நெக்ஸ்ட்டு வந்து இது எப்போ ரிசல்ட் வரும், 3 வந்து இந்த அனுவல் பிளானரில் இந்த எக்ஸாம் கேட்கலையே, ஸோ அடுத்த வருடம் இது எப்படி வரும், குரூப் 4 காமனாக போட்டிருக்காங்களே, குரூப் 4 கேட்பாங்களா இல்லை தனியாக கேட்பாங்களா அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து ஆன்சர் பண்ணிக்கிறேன் ஒவ்வொரு க்வெஸ்சனாகவும். இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் எக்ஸாம் வந்து இனிமே குரூப் 4 வராது, ஏன்னா கவர்மெண்ட்டு தனியாக ஜிஓவே போட்டிருக்காங்க. ஸோ குரூப் 4 வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, இதை வந்து தனியாக தான் இனிமேல் கேட்பாங்க. ஸோ அன்வல் பேனலில் இப்போ வந்து அன்வல் பேனலில் தான் இந்த எக்ஸாம் இல்லை, இனி அடுத்து அதை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு சர்வேயர் அண்டு டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட்டு கண்டிப்பாக இடம்பெறும், அதில் மாற்ற முடியல. ஏன் அப்படின்னா, சர்வேயர் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு டிஎன்பிஎஸ்சியில் எக்ஸாம் கால் பண்ணுறாங்க அப்படின்னா, எவ்வளவு வேக்கண்ட்டோ அவ்வளோ வேக்கண்ட்டையுமே ஃபுல்லாக ஒரே எக்ஸாம் வைக்க மாட்டாங்க, ஒரு பகுதியை மட்டும்தான் எக்ஸாம் கால் பண்ணுவாங்க. ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வந்து ஒரு 1000 வேக்கண்ட் இருக்குது அப்படின்னா, இந்த வருஷம் எக்ஸாமில் அப்படியே 1000 வேக்கண்ட்டையும் ஒன்றா போட மாட்டாங்க. ஸோ அதில் வந்து பாதி இல்லாட்டி ஒரு ரேஷியோ தான் எடுத்து போடுவாங்க. எவ்ரி இயர் வந்து ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டே இருப்பாங்களே, ஸோ அந்த ரிட்டைர்மெண்ட் ஆகக்கூடிய வேக்கண்ட்டு இல்லை என்ன உங்களுக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் கண்டிப்பாக அவங்க போஸ்டிங் போடுவாங்க, இது ஒரு ஆன்சர். இன்னொன்று என்ன அப்படின்னா, கடந்த ஆட்சியில் வந்து கொரோனா வந்தனால ரிட்டைர்மெண்ட் ஏஜ் 58 வந்து 60 ஆகிட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு எல்லாருமே. இப்போ 60 ஆக்குறதுனால 2020 ரிட்டைர்மெண்ட் ஆகிறவங்க 2 வருஷம் தள்ளி இப்போ ரிட்டைர்மெண்ட் கண்டிப்பாக ஆகிடும். 2023 மிகப்பெரிய அளவுக்கு ரிட்டைர்மெண்ட் ஆவாங்க. அப்படி ரிட்டைர்மெண்ட் ஆகும்போது இன்னும் வேக்கண்ட் அதிகமாக தான் அது உங்களுக்கு க்ரியேட் ஆகும். அதனால் வந்து நீங்கள் வந்து ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்லை. ஸோ ஒவ்வொரு வருஷமும் டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட் கண்டிப்பாக கேட்பாங்க. எப்போயுமே குரூப் 4 எப்படி இயர்லி கண்டிப்பாக கன்னிவாச்சோ, இனிமேல் இனி வரும் காலங்களில் ஃபீல்டு சர்வேயர் போஸ்ட்டும் டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட்டும் கண்டிப்பாக இருக்கும். இப்போ கால் பண்ண வேக்கண்ட்டோட அந்த டிபார்ட்மெண்ட்டில் வேக்கண்ட் இல்லாமல் போகலை, அடுத்து எவ்ரி இயர் ரிட்டைர்மெண்ட் ஆக ஆக அந்த போஸ்ட் ஆராய்ட்டே இருக்கும், அது உங்களுக்கு கால் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ யாருமே அதை பயப்பட தேவை கிடையாது. நான் போன மாதிரி நல்லா பண்ணேன் சார், எனக்கு வருமான்னு தெரியல, ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் வந்து இன்னும் படிக்கலாம்னு பார்த்தேன், ஆனால் வாய்ப்பு இல்லாமல் போகுமா அப்படின்னு நான் ஃபீல் பண்ண தேவையில்லை. அன்வல் பிளானர் வந்து இப்போதைக்கு விட்டது தான், இனி கண்டிப்பாக ஃபியூச்சரில் அதை மாற்றுவாங்க, சேஞ்ச் பண்ணுவாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க, அதில் நாம் பார்த்துக்கலாம் ப்ராப்பராக, ஓகேங்களா? ஸோ அது யாரும் பயப்பட தேவையில்லை. அடுத்து கட் ஆஃப் எவ்வளவு, கட் ஆஃப் வந்து பிசிக்கு இவ்வளவு, எம்பிசிக்கு இவ்வளவு, எஸ்சிக்கு இவ்வளவு, எஸ்டிக்கு இவ்வளவு, பிஎஸ்சி முஸ்லீமுக்கு இவ்வளவு, பிஎஸ்சி முஸ்லீம் உமனுக்கு இவ்வளவு அப்படின்லாம் நிறையா பேர் போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அது எதுவுமே கிடையாது.
உண்மையான கட் ஆஃப் என்னான்னு டிஎன்பிஎஸ்சிக்கு மட்டும்தான் தெரியும். டிஎன்பிஎஸ்சியில் எந்த ஒரு மேட்ருமே அஃபிஷியலாக தான் வெளிவரும். இந்த மாதிரி நம்ம எப்படி நான் வந்து எனக்கு சொன்னாங்க இந்த மாதிரி வந்தாங்க போனாங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா ஃபீல்டு சர்வேயர் டிராஃப்ட்ஸ்மேன் போஸ்ட்டு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்து இந்த மாதிரி பார்ட் ஒன் பார்ட் டூ நடக்குது. ஸோ அப்படிங்கும் போது இது கட் ஆஃப் எந்த மாதிரி இருக்கும், எந்த மாதிரி கொடுப்பாங்க, எவ்வளவு வேக்கண்ட்டாக இந்த மாதிரி பிரிக்கிறது அப்படின்னு எல்லாமே வந்து யாருக்கு தெரியும்னா டிஎன்பிஎஸ்சியில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும். அவங்க பேப்பரை வந்து அவங்க தெரியுமா அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா எக்ஸாம் எழுதினவங்க பேப்பரை எல்லாம் அந்த எவ்வளவு மார்க்னு வந்தால் தான் தெரியும். ஸோ இப்போ டிஎன்பிஎஸ்சியில் என்ன ஒர்க்கு போய்கிட்டுருக்கு நமக்கு தெரியுமா? ஒருவேளை டிஎன்பிஎஸ் சார் ஃபீல்ட் சர்வேயர் பேப்பரை பூரா அவங்க வேலையை பண்ணிட்டாங்களா இல்லை வந்து அதை இது பண்ணிட்டாங்களா இல்லை என்ன எதுவுமே அவங்க தெரியாது. என்னன்னே தெரியாமல் இது கட் ஆஃப் இவ்வளோ தான் இருக்கும் அவ்வளோ தான் இருக்கும்னு ஒரு போட வச்சுக்கிட்டு நம்ம வந்து அதை சொல்கிறதுல எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. ஸோ நீங்கள் எதை பற்றியே நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை. என்றைக்கு இருந்தாலும் எக்ஸாம் இல்லையாச்சு ரிசல்ட் வரத்தான் போகுது. அப்போ நான் ஃபீல் பண்ண எழுந்த பிறகு அதை பற்றி நான் பார்த்து என்ன போகிறோம். ஸோ அடுத்து என்ன ஸ்டெப்புன்னு தான் பார்க்கணும். ஸோ அதனால் வந்து இந்த கட் ஆஃப்லாம் யாரும் நம்பாதீங்க. இன்னும் டிஎன்பிஎஸ்சியில் வந்து அதை பற்றியான எந்த விதமான டிஸ்கஷனும் நடக்கலை. மூணு என்ன அப்படின்னா ரிசல்ட் எப்போ வரும்? நீங்கள் டிஎன்பிஎஸ்சி நம்பருக்கே நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டாலும் ரிசல்ட்டு இன்றைக்கி தான் வரும்னு கம்பல்சரி யார் சொல்ல மாட்டாங்க. நம்பாட்டினா நீங்களே நம்பர் இருக்குது ஃபோன் பண்ணி கேட்டு பாருங்கள், எப்போ வருமோ அப்போ வரும்ப்பா அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர இந்த மாதிரி டிசம்பர் 30 வந்துடும் 31 வந்துடும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரு பர்சனாக நான் வந்து ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்படின்னா எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியாது, இந்த மாதம் 4 எக்ஸாம் ரிசல்ட் விடணும் அதுவே இன்னும் நாங்கள் விடாமல் இருக்கோம். ஸோ அது எப்போ வரும்னு எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. ஒரு ரிசல்ட் வந்து பப்ளிஷ் ஆகிற அன்றைக்கி தான் எங்களுக்கு தெரியும். நீங்கள் எங்கிட்ட வந்துன்னு நாங்கள் அதை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவோம். இதுதான் வந்து அவங்க சொன்னது. ஸோ ரிசல்ட் வந்து இந்த மாதம் கடைசியில் வரைக்கும் வரலாம், இல்லாட்டி அடுத்த மாதம் வரலாம், இல்லாட்டி அடுத்த மாதம் வரலாம், இல்லாட்டி இப்படி போயிட்டே தான் இருக்குமே தவிர எப்போ வரும்னு டிஎன்பிஎஸ்சி சொன்னால் மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிஎன்பிஎஸ்சி மார்க் ரிசல்ட் எப்போ வரும், கட் ஆஃப் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு நம்ம போட்டு அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் அடுத்த வருஷம் இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, நம்ம இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணோமோ அதை அடுத்த லெவலில் எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம் அந்த மாதிரி நீங்கள் யோசித்து படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று சொன்னாங்க, ஹெட் சர்வேயர் போஸ்ட்டுக்கு வந்து ஒரு பையன் கேட்டிருந்தார், ஹெட் சர்வேயர் போஸ்ட்டு இந்த வருஷம் அன்வல் பிளானரில் வரலையே சார், அது என்ன பண்ணுறது சார் அப்படின்னார். அன்வல் பிளானர் வந்து இங்கே லாஸ்ட்டில் கீழேயே பாருங்கள் தெளிவாக போட்டிருப்பாங்க, இந்த அன்வல் பிளானர் வந்து சேஞ்சுக்கு உட்பட்டது தான், இது கண்டிப்பாக இதுவே கிடையாது, இது கூடலாம் குறையலாம் மாறும் மாறாது அந்த மாதிரி நிறையாமே ஆட்டிருக்காங்க. ஸோ அடுத்த சர்வேயர் வேக்கன்ட் இருக்கும்போது டிப்ளமோ சிவில் முடித்த சர்வேயர் உள்ளே வரும்போது கண்டிப்பாக அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பிஇ சிவில் முடித்த சர்வேயரை போடணும் தான் கவர்மெண்ட்டில் நான் ஜிஓ போட்டு நான் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் உங்களுக்கு, அந்த வீடியோலாம் இருக்குங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹெட் சர்வேயர் போஸ்ட்டுக்கோ நீங்கள் படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஏன்னா அதுக்கு பிஇ தான், பிஇ சிவிலுங்கும் போது அதுக்கு ஏஇ சிவிலுக்கும் வரும், எஸ்எஸ்சி ஜேஇ சிவிலுக்கும் பிஇ வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கு உண்டான இதுவும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ப்ராப்பராக அன்வல்ப்னார் விடுவாங்க. அது கொஞ்சம் இப்போ பெண்டிங்கில் உள்ள ரிசல்ட்லாம் விடணும் உள்ளவங்க. ஸோ அதுக்கு தான் அவங்க ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, முதல் முடித்ததுக்கு ரிசல்ட் விடணும். ஒரு ரிசல்ட்டு வந்தாலே அதுக்கு சிவி செக் பண்ணணும், செக் பண்ணி போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ஆயிரும், 6 மாதம் 1 வருஷம் ஆயிரும். அப்படிங்கும் போது ஆல்ரெடி 3 எக்ஸாமும் 4 எக்ஸாம் பெண்டிங்காக இருக்குது, சர்வேயர் உள்பட 4 எக்ஸாம் குரூப் 4 இருக்குது, குரூப் 2 இருக்குது, தென் இப்போ ஃபீல்டு சர்வேயர் இருக்குது, அப்புறம் இதுக்கு மேலே முடிஞ்ச வேறு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்லாம் இருக்குது, இதை 4 அவங்க பிளான் பண்ணணும். ஆனால் நம்மது கொஞ்சம் இந்த சர்வேயர் கொஞ்சம் கம்மி, ஏன்னா 40,000 தான் கம்பேர் டு குரூப் 4 குரூப் 2 பார்க்கும்போது. ஸோ அதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக விடலாம், இல்லை ஆர்டர் படி தான் போடணும்னா கண்டிப்பாக நமக்கு இது வந்து கொஞ்சம் லேட் தான் ஆகும். ஸோ இதை ஃபஸ்ட்டு போட்டாங்கன்னா ஆனால் எக்ஸாம் இல்லை 40,000 பேர் இருக்காங்க. ஸோ இதை ஃபாஸ்ட்டாகவும் விடலாம் இல்லாட்டி ஷார்ட்டாக விடலாம். ஸோ நமக்கு எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இதுதான் ஃபேக்ட்.
ரிசல்ட்டு எப்போ வரும் யாருக்கும் தெரியாது. ரிசல்ட்டை பார்த்துட்டு நீங்கள் ஃபீல் அடுத்தது பண்ணாமல் அடுத்த ஸ்டெப்பு என்ன மூவ் பண்ணலாம் அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சுருங்க. ஸோ டிப்ளமோ ஸ்கில் முடித்தவங்க தான் நீங்கள் இந்த இடத்த எழுதியிருப்பீங்க. நீங்கள் ஓவர்சீருக்கு படிங்க, ரோடு இன்ஸ்பெக்டருக்கு, ரோடு இன்ஸ்பெக்டருக்கு அதை அடுத்து நான் சொல்கிறேன் சொல்கிறேன். ஓவர்சீருக்கு படிங்க, ஜேடிஓக்கு படிங்க, எஸ்எஸ்சி ஜேஇக்கு படிங்க, இந்த நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்ச நேரத்தில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எல்லா போஸ்ட்டுமே இனிமேல் டிஎம்பிசிலாம் போட போகிறாங்க. நேற்று கூட வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் உள்ள அக்கௌண்ட்ஸன் போஸ்ட் எல்லாமே டிஎம்பிசிக்கு அப்டேட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எல்லா வேக்கண்ட்டையுமே டிஎம்பிசி போனனால டெஃபினட்டாக வந்து டிஎன்பிஎஸ்சி தான் இனி போஸ்ட் எடுத்த போகுது. ஸோ ரிசல்ட்டு வந்து யார் சொல்லி நம்பாதீங்க, எப்போ வரும்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்க எப்போ ரிலீஸ் பண்ணுறாங்களோ அப்போ தான் உங்களுக்கும் தெரியும். உங்களை போல தான் எல்லா சென்டர்ஸ் நடத்துகிறாங்களே அவங்களுக்கும் தெரியும். அதனால் ரிசல்ட்டு இப்போ வரும் அப்போ வரும்னு அதை பற்றி பேசி ஒரு புண்ணியம் இல்லை. அடுத்து எப்படி படிக்கலாம் ப்ரிப்பேர் பண்ணலாம்னு அதில் நீங்கள் உங்கள் மைண்டை கன்சிடர் பண்ணுங்கள். ஸோ டிஎம்பிசி ரிசல்ட் டேட்டு இது தான் அப்படின்னு டிஎம்பி சொன்னால் தான் உண்டே தவிர நானோ மற்றவங்களோ சொன்னால் நம்பாதீங்க. இதுதான் உண்மை. ஸோ நீங்கள் அடுத்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.